பாயாசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எப்பயும் ஒரே மாதிரி பாயாசம் செஞ்சு போர் அடிச்சுது அப்படின்னா உங்ககிட்ட ஒரே ஒரு சுரக்கா இருந்தால் போதும். இந்த டிஃப்ரெண்ட்டான சுரக்கா ஜவ்வரிசி பாயாசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய் பிடிக்காத சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி குடிப்பாங்க. ஒரு எலசான சுரக்காயை ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு தோல் நீக்கி துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக துருவாமல் ஒரு மீடியம் சைஸ் கிரேட்டரில் துருவிக்கலாம். சுரக்காயை தவிர வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நைலான் ஜவ்வரிசி, சின்ன வெரைட்டி ஜவ்வரிசி 1/2 கப், ஒரு 10 to 15 முந்திரி பருப்பை கொஞ்சமாக பாலில் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் பாயசத்தை தாளிச்சு கொட்ட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம். சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போ பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் உருகினதும் முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்தி நல்லா செவக்க வறுத்து திராட்சை கொஞ்சம் ப்ரௌனிஷாக உப்பி வரும் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. தனியாக எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அதே நெய்யில் துருவி வச்சுருந்த அந்த சுரக்காயை சேர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு வணக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வணக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை கொஞ்சமாக போயிடும் இந்த ஸ்டேஜில். இப்போ அந்த சுரக்காய் வணங்கினதும் பால் எடுத்துருந்தோம் இல்லைங்களா 1 லிட்டர், அதில் கொஞ்சமாக பாலை வந்து இந்த சுரக்காய் மூழ்கிற அளவு சேர்த்தி அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுடலாம். இன்னொரு சைடில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி கொதித்த பிறகு இந்த எடுத்து வச்சுருந்த நைலான் ஜவ்வரிசியை சேர்த்தி வேக விட்டுடலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு 5 ஏலக்காய், ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு இது ரெண்டையும் சேர்த்தி அந்த ஊறிட்டு இருந்த பாலையும் சேர்த்தி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக எடுத்து வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்துருச்சு. வெந்த இந்த ஜவ்வரிசியை அந்த சுரக்காய் வெந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதுவும் பாலில் நல்லா வெந்திருக்கும். ரெண்டையும் சேர்த்தி ஒரே இதாக கிளறி விடுங்க. இப்போ அந்த 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வெந்த இந்த ஜவ்வரிசி சுரக்காய் இந்த கலவையை அந்த பால்லையே சேர்த்திக்கலாம். இதை எல்லாத்தையும் இப்போ அடுப்பில் ஏற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். காய் வேகாமல் இருந்தால் இந்த ஸ்டேஜில் அதை வேக விட்டுடலாம். கொஞ்சமாக சுரக்காய் எடுத்து நசுக்கி பாருங்கள். ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியான ஸ்டேட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக காய் வெந்ததும் அந்த 1/2 கப் சர்க்கரையை இப்போ சேர்த்திக்கலாம். காய் வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காய் வேகாது. அதனால் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் இந்த பாயாசத்தை கொதிக்க விட்டுடலாம். இந்த முந்திரி பருப்பு 7 ஏலக்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம். யூஸ்வலாக பாயசம் திக்காக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துவாங்க, அதுக்கு பதிலாக நம்ம இந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துறோம். இப்போ பாயசத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கிட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இப்போது சூப்பரான சுரக்காய் ஜவ்வரிசி பாயசம் ரெடி. எப்பயுமே சேமியா போட்டு பால் பாயசம் செஞ்சு போர் அடிச்சிருந்தா உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான சுரக்காய் பாயசம் செஞ்சு அசத்திடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.